உக்ரைனோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒப்லாஸ் தான் லிவிவ் ஒப்லாஸ். இந்த லிவிவ் ஒப்லாஸ்ல ஒரு மிகப்பெரிய தீ விபத்து நடந்திருக்கு. அந்த தீ விபத்து ஒரு 400 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு தீ பரவி இருக்கும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இது வந்து உக்ரைன் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய செய்திகள். பிப்ரவரி 18 நைட் இது போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு. இந்த லிவிவ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி இருக்கு, அங்கதான் தீ பிடிச்சிருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டினாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, இந்த மேற்குலக நாடுகள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லிவிவ் ஓப்லாஸ்ட்ல லுட்டஸ்க் ஓப்லாஸ்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, இது நேட்டோ நாடுகளுக்கு பார்டர்ல இருக்கக்கூடிய ஓப்லாஸ்ட்ன்றதுனால நேட்டோ நாடுகளோட பார்டர்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சாலே இந்த ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் ஜோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர் கவர் கொடுக்க முடியும். பெரும்பான்மையான ட்ரோன்கள் மிசைல்கள் எல்லாம் வந்துடுச்சுன்னா தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். அதனால அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த பகுதியில் தான் பண்ணுவாங்க. ஃபேக்டரி கட்டுறதுனால இங்கதான் பண்ணுவாங்க. சமீபத்தில் ஜெர்மனோட ஒரு நிறுவனம் கூட, ரீன்மெண்டல் கம்பெனி கூட, இந்த இடத்துல ஆட்கள் செல்வத்தை தயாரிக்கிறதுக்காக ஒரு ஃபேக்டரி ஓப்பன் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல சொன்னாங்க. அது லிவிவ்னு சொல்லலை, பட் இது போல உக்ரைன்ல பண்றோம் அப்படிங்கிறாங்க. பட் நம்மளால புரிஞ்சுக்க முடியும், இந்த லிவிவ் ப்ளூடெஸ்ட்ல தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ இந்த லிவிவ் ப்ளூடெஸ்ட்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியிலையும் தீ பிடிக்குதா ஏன் அப்படிங்கிறது போல கேள்வி வருது. அதுவும் உக்ரைனோட லோக்கல் சோர்சஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் கேட்கும் போது அந்த ஃபேக்டரியில சும்மாலாம் தீ பிடிக்கலைங்க, ஒரு மிகப்பெரிய வெடி சத்தத்தோட ஒரு வெடி விபத்து நடந்து அதுக்கப்புறம் தீ பிடிச்சு பரவ ஆரம்பிச்சது அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அது 400 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கும் போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒரு மிகப்பெரிய சம்பவம் அங்கே என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு. சரி நம்ம சும்மா விடுவோமா, சரி ஏதாவது ரூமர் இருக்கும்ல, ஏதாவது அரசியல் பரிசலா பேசிக்குவீங்க, ஏதாவது வதந்தி இருந்துன்னா சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு அந்த உக்ரைன் தரப்புல இருந்து சொல்லிக்கிறாங்க. என்னன்னா, இது போல அந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல புரட்சியாளர்கள், இப்பதான் உக்ரைன்ல வந்து அது வரவே ஆரம்பிச்சிருக்கு, இந்த பேச்சே வருது. இந்த கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க, உக்ரைனோட ஆர்ம்டு போர்ஸ் கூட சண்டை பிடிச்சிருக்காங்க. சண்டை பிடிச்சு இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிக்குள்ள உள்ள கூடி போய் அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி வந்திருக்காங்க, தீபிடிக்க வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அது மிகப்பெரிய வெடிச்சத்தோடு நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. சரி அப்படி இந்த இடத்துல வந்து கிளர்ச்சியாளர்களை போய் செய்யற அளவுக்கு அங்க என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5000 ட்ரோன்கள் ஒரு மாசத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கான கெப்பாசிட்டி அந்த இண்டஸ்ட்ரியில இருந்துச்சாமா. அந்த இண்டஸ்ட்ரிங்கிறது மேல இல்ல, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. அந்த அண்டர் கிரவுண்ட்ல தான் இந்த வெடி விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஆக ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இந்த உக்ரைன்ல புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. இது போல வதந்தி எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது உங்க விழிப்புணர்வு பர்பஸ் தான். இது வந்து உக்ரைன் தரப்பு வந்து சொல்லக்கூடிய சோர்சஸ், அந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி இருந்துச்சு, லிவிவ் ஓப்லாஸ்ட்ல தீ விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறதோட முடிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் வதந்தி, உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக தான். ஓகேங்களா, இப்போ இது போல சம்பவம் நடந்திருக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்பா இத்தனை நாளா இல்லாம இப்ப என்னப்பா திடீர்னு கிளர்ச்சியாளர்கள் புரட்சியாளர்கள்ன்ற, நாங்களாம் என்ன இதுவா அவங்க அப்படி சொல்லுவாங்களா அப்படின்றது போல நீங்க கேட்டீங்கன்னா, அடுத்த செய்தியை நீங்க கேட்கும் போது ஏன் இது போல உக்ரைன்ல நடந்திருக்கலாம் அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். காரணம் என்னன்னா, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து ஒரு கணக்கு போட்டு பாத்துக்கிறாரு. ஏன்னா இப்போ மாஸ் மொபைலைசேஷனுங்கிறது உக்ரைனுக்கு தேவை, ஏன்னா ஆப்ரிக்காவில் என்ன நடந்துச்சோ அது போல் நடந்துடும். ரஷ்யா ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் போட்டு வச்சிருக்கிறாங்க, பெருமளவில் ஆர்மியை ரஷ்யா உள்ளே டம்ப் பண்ணும்போது இங்கே வந்து இராணுவ வீரர்கள் இருக்கணும், அதை தடுத்து நிறுத்துறதுக்கு கொஞ்சமாக டைம் கொடுத்தா தானே மேற்குலக நாடுகள் உள்ளே வர முடியும். ஸோ மொபைலைசேஷன் பிளான்ங்கிறது உக்ரைன் வந்து பண்ணியே ஆகணும் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டாக. இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கிறார். ஏன்னா இந்த உக்ரைனோட பார்லிமெண்ட் ராடா இருக்கு இல்லையா, அவங்க உட்காந்து பேசும்போது கொஞ்சம் நியாயமாக பேசணும் இல்லையா, கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பேசணும். அதனால உட்காந்து தெளிவாக பேசிக்கிறாங்க. அந்த கணக்கு போட்டு பார்க்கும்போது என்ன வந்திருக்குதுன்னா, மொத்தம் 11.1 மில்லியன் ஆண்களை வந்து மொபைலைஸ் பண்ணலாம் அப்படின்ற திட்டத்தில் இருக்கிறாங்க இல்லையா. இதில் வந்து ஆல்ரெடி 3 மில்லியன் மக்கள் வந்து, அதாவது ஆண்கள், இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து அவங்க ஆல்ரெடி ஜம்முன்னு செட்டில் ஆகிட்டாங்க. கூப்பிட்டா வரவா போகிறாங்க, இல்லைன்னா போர் தொடுத்தா அந்த மக்கள்லாம் மீட்டிட்டு வரணும். நான் ரஷ்யா பிடிச்சி வச்சுக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட மாட்டாங்க சரிங்களா. ஆனால் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கிறதுல 1 மில்லியன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உக்ரைன் வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க, உட்டா போண்டா சாமி அப்படிங்கிறது போல போலாண்டு, ஹங்கேரி, இந்த ஜெர்மனி, பிரான்ஸ், இது போல பல நாடுகளுக்கு தப்பிச்சு ஓடிட்டாங்க. இப்போ அங்கிருக்கிற மக்கள்லாம் திரும்பி வான்னு சொன்னால் யாரும் வரமாட்டேறாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலேருந்து ரெக்வஸ்ட் வச்சாலும் சில பல சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குதுங்க அப்படிங்கிறதோட சொல்லிட்டாங்க யூரோப்பியன் யூனியன்ல. அதுவும் ஹங்கேரி உதச்சே போடுவேன் அப்படின்றதோட சொல்லிக்கிறாரு, அதனால அங்கே இருக்கிற மக்களை திருப்பி கூப்பிட்டு வரது பிரச்சனை. இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊன முற்றவங்க, அப்புறம் இந்த வேலை வேலைக்கு போக முடியாதவங்க, அப்புறம் இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க, இது போல இருப்பாங்க இல்லையா. 1.5 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கிறாங்க. இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க, இவங்களை வச்சு நம்ம மொபைலைஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதோட திட்டம் இருக்கு.
இப்போ இந்த 4.5 மில்லியன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 5 லட்சம் பேர்த்து வந்து இப்போ உக்ரைனோட அதிபர் வந்து மொபைலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. இப்போ இந்த 5 லட்சம் பேர்த்த வந்து மொபைலைஸ் பண்ணும், அதாவது அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற ஆயுதம் எல்லாம் கொடுத்து ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு போய் விட்டு ரஷ்யாவோட சண்டை போடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 லட்சம் பேர்த்து அனுப்பணும்னா 2 மில்லியன் மக்கள், அதாவது 20 லட்சம் பேர் வந்து வேலை செய்யணுமாமா. அந்த 5 லட்சம் பேர்த்துக்கு 20 லட்சம் பேர் வந்து வேலை செய்யணுமாமா. அப்படி வேலைன்னா என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிச்சு உக்ரைனுக்கு டாக்ஸா கட்டினாதான் ஒரு நபர்னால, அதாவது ஒரு நபர் போய் ஃப்ரண்ட் லைன்ல சண்டை பிடிக்கணும்னா 4 பேர் வந்து இங்க உக்ரைனுக்கு வந்து டாக்ஸ் கட்டணும். அது எவ்வளவு ரூபான்னு கேட்டீங்கன்னா ஒரு நபர் 30,000 இருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் கட்டணுமாமா, அவங்களோட காசு படி ஹரின்யாஸ்ல. இது போல கட்டினா மட்டும்தான் ஒரு நபரால மொபைலைஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இது உட்காந்து பேசினதுக்கு அப்புறம் அதான் பேலன்ஸ் மக்கள்லாம் இருக்கிறாங்களே வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்றது உள்ள கணக்கு வந்திருக்கும் பொழுது இப்ப அதோட ரிசல்ட் தான் இங்க அப்படிங்கிறது போல ரூமர்ஸா அடிபட்டு இருக்கு. இப்போ அது மட்டும் பிரச்சனை கிடையாதுங்களாம்மா. இப்போ ஒரு நபர் 30 இருந்து 35,000 வரைக்கும் காசு கட்டணும் அப்படிங்கிறது வரைக்கும் சொல்லிட்டாங்களா, ரூபாய் இல்ல ஹரின்யாஸ் இதுவெல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டாங்களா. இப்ப யார் யாரெல்லாம் பணம் கட்டுறா அப்படின்ற கணக்கு வருது இல்லையா. இதை எடுத்து பார்க்கும்போது 2 டைப்பா வேலை பிரிக்கிறாங்க. அதாவது ஒரு நபருக்கு பேங்க்ல சம்பளம் கிரெடிட் ஆகும், மாசம் மாசம் வந்து உக்ரைனுக்கு வந்து எப்பவும் போல டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிறவங்க அவங்க கிட்ட இருந்து டாக்ஸ் எல்லாம் வாங்கிடலாம். ஆனா 9,50,000 பேர்த்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எந்த ஒரு கணக்கு வழக்குமே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் கிட்ட இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வீட்டு வேலை செய்யறவங்க, கார் டிரைவரா இருக்கிறவங்க, ஆட்டோ டிரைவரா இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் ப்ராப்பரா பேன் கார்டு இருக்காது. அவங்களோட வரவு செலவு என்ன அப்படிங்கிறது உக்ரைனுக்கு வந்து தெரியாது இல்லையா. இப்ப அந்த 9 லட்சம் பேர்த்துக்கிட்ட இருந்து எப்படி பணம் வாங்கலாம், இப்ப அதுதான் இங்க கேள்வியா இருக்கு. இப்போ இது போல வந்து எல்லாத்துக்கிட்ட இருந்து டாக்ஸ் வந்தா தானுங்க ஆளுங்களை வந்து ட்ரைனிங் கொடுத்து கொண்டு போய் நிப்பாட்ட முடியும். அப்புறம் உக்ரைன் என்னதான் பண்ணுவாங்க பாவம். இது போல எல்லாம் செஞ்சாங்கன்னா அப்புறம் மக்கள் என்ன செய்வாங்க, இது போல முடிவுகள் அரசாங்கங்கள் எடுத்தா மக்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்கே விட்டுறேன். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி ஓகே, இப்போ அது வந்து பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்களா. இப்போ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எந்த அளவுக்குலாம் உள்ள வந்து நீங்களா வாலண்டியரா வந்து ஜாயின் பண்ணணுமோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆர்மியில அப்படிங்கிறது போல அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அழைப்பு விடுக்கிறத கேட்கலைன்னா முட்டைக்கில சுற்றுவாங்க அப்படிங்கிறது போல மிரட்டினாங்க அப்படின்லாம் புடிச்சிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, இல்லை நம்ம சில பதிவுகளாக பார்த்துட்டுக்கிறோம், எல்லாம் கூட்டிட்டு தான் போவாங்க. அவங்க எதுக்கு பிடிச்சிட்டு போக போறாங்க, ஏன்பா நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வா அப்படின்னா வந்துட போறாங்க இல்லையா. சரி ஓகே, இப்போ அது போலலாம் நடந்துட்டே இருக்கிறதுனால சமீபத்தில் சண்டையெல்லாம் நடந்து கவர்னர் மூக்குவாயில உடச்சு விட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பொங்கி எழுந்து இது போல இந்த லிவிவ் லுட்டஸ்க் இந்த இடத்துல ஃபேக்டரி இருக்கிறதுனால தானேப்பா நீ எல்லாத்தையும் பண்ணுற, எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முடிவெடுத்து இது போல செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல வதந்திகள் பரவிட்டு இருக்குது. இதுக்கும் அந்த செய்தியும் மேட்ச் பண்ணீங்கன்னா ஒத்து வருதா இல்லையா, உங்களுக்கு நம்பர் மாதிரி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனும் சொல்லுங்க. இந்த உக்ரைனுக்குள்ள என்ன நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஃபிகர் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உக்ரைன்ல மொத்த நபர்களும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் நினைக்கிறாரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இது கூட இன்னொரு செய்தி, இதுக்கு நான் போஸ்ட் கேட்டிருக்கேன், சொல்லி கேட்டிருக்கிறேன், கொடுத்தாங்கன்னா அடுத்த பதிவில் நம்ம அப்டேட்டா பார்ப்போம். என்னன்னா உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கிறாங்களாம்மா. அதாவது 60 வயசுக்கு மேல இருக்கிறீங்களா, உங்களை எல்லாம் ராணுவத்துல வந்து கூப்பிட முடியாது, அதனால நீங்களா வந்து இந்த ஆர்மி ஆம்புலன்ஸ் எல்லாம் ஓட்டுவாங்க இல்லையா, நீங்க சண்டையிலும் போட வேணாம், அடிபட்டிருக்கோம் அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு பிடிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்து கொடுத்தீங்கன்னா போதும். நீங்க எதுவுமே வெயிட் எல்லாம் தூக்க வேணாம், வண்டி ஓட்டுறது பஸ் ஓட்ட தெரிஞ்சவங்க இது போல சும்மா உதவி பண்ற வேலைகளுக்கு வாங்க, கூட்டி விடுறது தொடக்கிறது இது போல வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்களாமா. அப்புறம் அதுக்கும் மேல இருப்பாங்களே, அதாவது ஒரு 65 வயசுக்கு மேல ஒரு 70 வயசு 75 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் வாலண்டியரா வாங்க, வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க டவுன்ல இருந்து சண்டை போடுவாங்க தெரியுமா, அந்த இடம் வரைக்கும் ஃப்ரண்ட் லைனுக்கு போக வேண்டியது இல்லை. ஃப்ரண்ட் லைனுக்கு போறவங்களாம் 60 இருந்து 65 வயசு 70 வயசுல இருக்கிறவங்க, 70க்கு மேல இருக்கிறவங்கலாம் அந்த டவுன்ல இருந்து அந்த 60 வயசுல இருந்து வேலை செய்வாங்களே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்றதுக்காக, அந்த நடுவில் இருக்கக்கூடிய வேலைகளை ஃபில் பண்றதுக்காக, அதுவும் குறிப்பா 70 வயசு பெண்கள், 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆயுதங்கள்லாம் நீங்க தூக்கலாம எதுவும் செய்ய வேணாம், அதாவது நீங்களாம் எதுவும் செய்ய வேண்டியது இல்ல, அதாவது அந்த இடத்துக்கு வந்து இடத்தை பராமரிக்கிற வேலையவாது செய்யுங்க. ஏன்னா வீரர்கள் நம்மளோட குழந்தை குட்டியில இருந்து எல்லாரும் போய் முன்னாடி நின்று சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செய்யறதுக்காக நீங்களாம் முன் வரலாம் அப்படிங்கிறது போல அழைப்புகள்லாம் வச்சுட்டு இருக்காங்க.
இது கொஞ்ச நாளைக்கு மேல வாலண்டியரா மாறினோம் அப்படிங்கறத பயம் வந்ததுனால கூட இந்த கிளர்ச்சி வந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. உண்மையா என்னன்னு தெரியல, ஏதோ சொல்றாங்க நம்மளும் கேட்டோம்னு சொல்றோம். அப்படியே அடியே அடுத்த நிமிஷம் பேருக்கு போயிடுவோம். இது போல போஸ்ட் ஏதாவது கிடைச்சதுன்னா அடுத்த பதிவில் பார்ப்போம் உண்மையாலுமே நடக்குதா அப்படிங்கிறது போல. இதை பத்தினா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஏன்னா எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு நாட்டில் வந்து ஆண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம நாட்டுக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கப்பா காப்பாற்றணும், பொண்டாட்டி குட்டிங்க குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் காப்பாற்றணும், வந்தாங்கன்னா எல்லாம் கொடுமைப்படுத்துவாங்க, அதனால வாங்க சண்டைக்கு போகலன்னா ஆண்கள் போவாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய குழந்தை குட்டி எல்லாரும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து சண்டை போடனா என்ன என்ன இருக்கு போதுங்க நாட்டில் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ஓகே, அவங்க ஏதோ முடிவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இப்ப இதுக்கு மேல பேசாம அடுத்த செய்திக்கு போயிடலாம். ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும் அப்படின்னு பலரும் நினைச்சாங்க, ஆனா ரஷ்யா பலரோட இனிமையா பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிய வருது. இப்போ ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரான செர்கி லாவ்ரோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரேசில், கியூபா, அப்புறம் இந்த லத்தீன் அமெரிக்கால கூடிய நாடுகள்லாம் விசிட் பண்றதுக்காக முதல்ல கியூபாக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இதுக்கப்புறம் அங்கெல்லாம் கூடி நல்லா சந்தோஷமா பேசி ஏதாவது ஒரு தீர்வு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஏன்னா ஃபின்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற பேச்சுகள் அடிபட்டு இருக்கு. ஃபின்லாண்ட் இப்போதைக்கு எங்களுக்கு அந்த ஐடியா இல்லை அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவோட பேஸ் தான் சைன் பண்ணிக்கிறாங்க இல்லையா. இப்போ அதே போல் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் போயிருக்கிறாரு, கியூபா, பிரேசில், வெனிஸ்வெலா இந்த நாடுகளுக்கெல்லாம் போவாங்க. ஏங்க வச்சுக்கலாங்களா பேசு அப்படின்னு ஏதாவது பேசிட்டு வருவாரா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. ஒரு வேளை பேசிட்டு வந்தாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நீ இங்கிருந்து எடு நாங்கள் அங்கிருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்கன்னா அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் ஃபின்லாண்டில் நம்பி வந்து சேர்ந்தமே நாட்டோவில் இப்படி அம்மன் விட்டு போயிட்டீங்களே அப்படின்றது எல்லாம் கேட்பாங்க இல்லையா. ஆனால் இந்த பகுதியில் ஏதோ பிரச்சனை இருக்க போகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துட்டு கொண்ட நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.